ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை உயர்வாக பேசுவது, அது கவிதையிலோ நடையிலோ கூடும் நல்ல ஒரு காரியம்தான் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. எது கூடாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, லா துத்ருனி, என்னை அளவு கடந்து புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். அளவு கடந்து புகழ்வது என்றால் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு என்ன ஒரு கண்ணியத்தை கொடுத்தானோ அந்த கண்ணியத்தை விட நீங்கள் அதிகமாக பேசிவிடாதீர்கள். ஒரு கூட்டம் வந்தார்கள் நபியிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களது தலைவர், எங்களது தலைவரின் மகன், மகத்துவமானவர், பெரிய மகத்துவமானவருடைய மகன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் அந்த மக்கள் சொன்ன அந்த வார்த்தையில் தவறு இருக்கிறதா என்றால் தவறு இல்லை. நபி அவர்கள் தலைவர் தான், குறைஷிகளிலே தலைவராக இருந்தவருடைய மகன் தான், ஒரு கண்ணியமிக்க மகத்தானவரா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க மகத்தானவர் தான். மக்களிலே மகத்தானவராக கண்ணியமானவராக கருதப்பட்டவருடைய மகன் தானா என்றால் கண்டிப்பாக. ஆனால் நபி அவர்கள் ஏன் தடுத்தார்கள் என்றால், இப்படியே புகழ்ந்து புகழ்ந்து கொண்டு சென்று புகழக்கூடாத ஒரு வார்த்தையை கொண்டு புகழ்ந்து விடுவார்களோ என்பதற்காக நிறுத்திவிட்டு, வேண்டாம், இப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை நான் விரும்பவில்லை, எனக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியான், அடிமை என்று சொல்லுங்கள், ரசூல் என்று சொல்லுங்கள் என்று முடித்துக் கொண்டார்கள். லா துத்ருனி. அப்ப இந்த அடிப்படையிலே எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத பண்புகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கூறாத சிறப்புகளை கொண்டு ஒருவன் புகழ்வானோ அங்கே அவன் வரம்பு மீறிவிடுகிறான். இந்த நூலுடைய ஆரம்பத்திலேயே, தொடக்கத்திலேயே நீங்கள் பாருங்கள் எந்த அளவு இவர்கள் வரம்பு கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள் என்றால், முதலாவது வாசகம், அஸ்ஸலாமு அலைக யா மாஹியதுனூப். இதற்கு என்ன அர்த்தம்? பாவங்களை அழிப்பவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்போ பாவங்களை அழிப்பவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அப்போ பாவங்களை மன்னிப்பது, பாவங்களை அழிப்பது அல்லாஹுடைய பண்பு. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம், ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சையிஆத்தினா, யா அல்லாஹ், எங்களது தவறுகளை, குற்றங்களை எங்களை விட்டு நீ அழித்து விடுவாயாக என்று. அப்ப இந்த குணம், இந்த பண்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. இவர்கள் இந்த பண்பை யாருக்கு சேர்த்து சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக யா மாஹியல் துனூப், பாவங்களை அழிப்பவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. இதை எழுதியவர் அறியாமையில் சொல்லியிருக்கலாம். அவர் அறியாமையில் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக இதனுடைய கருத்தை, இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கு என்று நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இதை நாம் மோதலாமா? அடுத்து பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக யா ஜாலியல் குரூப், துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவரே. அல்லாஹ் கேட்கிறான், நபியே, உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யார் நீக்கக்கூடியவன் என்று. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை யாராவது தடுக்க முடியுமா? நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுத்தால் அவனை தவிர அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று. அப்ப இன்னல்களை நீக்கக்கூடியவனும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவனும் யார் தான்? அல்லாஹ் தான். அப்ப முதலாவது, இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு இது உண்மைதான், இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பாவங்களை மன்னிப்பவராகவும், அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கள் துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவராகவும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள். ஷிர்க், இணை வைத்தல் என்ற மகா பாதகமான செயலை செய்து விட்டார்கள். இன்ன ஷிர்கல உர்முன அதீம், இணை வைத்தல் மிக பயங்கரமான ஒரு அநியாயம். இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர எந்த பாவங்களை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இப்படி ஷிர்கான வாசகங்களை கொண்டுதான் நபியை புகழ்வதா? அது நபி கற்றுக் கொடுத்த அந்த ஈமானுக்கே முரணானது இல்லையா? நபி என்ன கற்றுக் கொடுத்தார்கள்?
ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்படி இணை வைப்பீர்கள், இணையாக்காதீர்கள் அல்லாஹ்வுக்கு யாரையும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புத்தகத்திலே ஷிர்க்கு இடம் பெறுகிறது, இதை விட அந்த புத்தகத்தை நாம் விட்டு விடுவதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு வேறு ஒரு காரணம் தேவையா? யோசித்து பார்க்க.